வணிகம் மக்களே, ஓகே சின்ன விஷயம்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதில் பச்சை சும்மா நான் பார்க்க போனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஓல்டே லைட் பாஸ் பண்டில் ராயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பி ஃப்ரீ ஃபயருக்கு வரும்போது மக்களே அதுக்குள்ள வரும்போது எப்படி வரும்போது டக்குன்னு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம இந்த வீடியோ சும்மா வேறு லெவலுக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஓகே ரெடி, இப்போ தான் நம்ம ஐலடிக்க போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிஜெண்ட் அகாச்சகமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தரப்போகிறேன். அதெல்லாம் என்னென்ன தரப்போகிறேன் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ தான் நம்ம மெயின் ஐடிக்கு போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட்டும் அதோட ஸ்கின்னும் கிடைக்க போது அது என்ன பெட்டு அது என்ன ஸ்கின்னு அப்படின்ற எல்லா மேட்டரும் இந்த வீடியோவில் லிஸ்ட்டு வச்சு லிஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப்பே பண்ணிடாச்சு, அது ஸ்கிப்பே பண்ணி விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதனால் ஷேர் பண்ணி விடுவீங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போயெல்லாம் கூடுகிறேன். ஓகே மேக்லே, அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து கண்ணாகர் இன்றைக்கி ஒரு நல்ல டைமண்ட் ராயில் விட்டுருப்பேன் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு நின்றுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியேங்கப்பா வேறு லெவலுக்கு இருக்குதே பார்க்கலையே. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ ஒரே என்கிட்ட ஆக்சுவலி எவ்வளோ டோக்கன் இருக்குது ஆட்டா பாவி நாசமாக போனவர் ரெண்டு டோக்கன் தான் மக்கள் இருக்குது என்கிட்ட. இப்போ சரி பாருங்கள் பெர்மனெண்ட் உழுதா என்ன நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. இப்போ வரீங்க சும்மா ஸ்பின் அவுட் ஆட்டா அட்டை கோல்டன் கலர் பாக்ஸா ஆடா சை என்னடா இது ஆண்டா இப்படி பண்ணுறீங்க கோல்டன் கலரில் வந்துச்சு அடா கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இந்த பட் திருப்பிமா அடா பாவி திருப்பிமா ஆடாடே டேய் ரெண்டு ஸ்பின்னும் கோல்டு பாக்ஸரா ஆனால் ஒன்றுல கூட உழுவியாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே மேக்கில், ஸோ இந்த எஃப்எஃப் டோக்கனில் போய் திருப்பி ஒரு டைமண்ட் வச்சுட்டு வாங்கி சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா காணும் அந்த டோக்கனே ஆடா பாவி சோல்ட் அவுட்டா ஐயோ போச்சே அந்த பண்டில் போச்சே எல்லாமே போச்சே. ஓகே மேக்கில், இந்த பண்டில் எவ்வளோ மேலே கனவாக இருந்தேன் இந்த பண்டில் பர்மனெண்ட் வரும்ன்ட்டு. பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே வவுச்சரில் வந்துடும் நினச்சி 2000 வவுச்சர் செலவாகாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டேன். விடுங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மெயின் விஜிட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஓகே மேக்கில், ஸோ ரைட்டு நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்ணாங்கட்டி ஈவெண்ட் தான் வந்திருக்குது. பட் நம்ம இன்னொரு ஈவெண்ட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது நம்ம பயப்புள்ள கர்நாகர ஒரு ப்ரீ ஆர்டர் விட்டுருக்கா மக்களே, அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சின்ன பசங்களாம் கண்டுபிடிக்குவாங்க. ஓகே ரைட்டு, எங்கடா அது காணும், இருங்க அந்த ப்ரீ ஆர்டரை காமிக்கிறேன். ஆட பாவி எங்கடா காணும் இந்த பாக்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது என்னடா ஐஸ் புட்டி மாதிரி இருக்குது, ஒரு வயசு ஆடாது. அந்த ஒரு வயசுலாம் வைப்பாங்களா பார்த்திங்களா, அந்த புட்டி மாதிரி இருக்குது. ஓகே இருங்க நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். எங்கடா வந்து காணும், ஆ இருங்க கிளிக் பண்ணேன். ஆ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் அப்படின்னு நம்ம பண்ணிடலாமா? இருங்க பண்ணிடுறேன். எவ்வளோ டைமண்டு? 1000 டைமண்ட் ஆட்டம் கொய்யால 100 டைமண்ட் நினச்சி வந்தனே. சரி விடுங்க வேணாம். ஆ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த என்னடா இது டேய் என்னடா நாய் கடிச்சு போட்ட துண்டு மாதிரியே இருக்குது, கறி துண்டு மாதிரியே இருக்குது. என்னடா இது ஆடா பாவி, இது என்னன்னே சொல்ல முடியல மக்களே. இது ஆக்சுவலாக பார்க்கவே பயமாக இருக்குது, கண்ணு மாதிரி இருக்குது. அதில் என்னமோ உள்ளாடலாம் பச்சை கச்சையாக இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கிறான் கர்ணாகரன், டேய் ஒன்று விட்டா ஒழுங்காக டிசைன் பண்ணி விட்றா, பாதி டிசைன் பண்ணிட்டு பாதி டிசைன் பண்ணாமல் கலர் அடிச்சு விட்டுக்கிறான் பார்த்தீங்களா? அதான் டே என்னடா இவன் மண்டையாக போடுறான் டே ஆடா பாவீங்களா டே யாக்கா இந்த மண்டையெல்லாம் போட்டால் காருக்கு போனீங்களே. ஓகே மக்களே, இதுதான் நம்மளுக்கு 2021 ஃபஸ்ட்டாக வரக்கூடிய எலைட் பாஸ் இந்த பண்டிலோட தான் நம்ம அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த எலைட் பாஸோட தான் நம்ம அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கவே பயமாக இது, இன்னும் என்னென்ன பயங்கரம் பண்ண போகிறான்னு தெரியல கர்ணாகர் அடுத்த வருஷம். ஓகே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வேறு லெவலுக்கான ஃப்ரீ ரிவார்டு என்னென்ன கொடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு டுப்புக்கு மேட்டருக்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் விஷயமா நியூ இயருக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரிவார்டு வந்து கொடுக்க போகிறான். அதாவது ஒரே நாளாக கிடையாது, அது மட்டும் கனவு கல்லாதீங்க. ஒரே நாளில் எல்லாமே கொடுக்க மாட்டான், நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நியூ இயர்லேருந்து அந்த மாதம் ஃபுல்லாகவே அது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, ஒரே நாளில் இது கிடைக்காது. ஸோ என்ன அப்படி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டான். அங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிஸ்டான் ஆல் தருவர் அப்படின்னு வச்சு சொல்லிக்கிறான் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சொர்ணாய் பெட்டு வந்து நம்ம எல்லாத்துக்கும், அதாவது இருக்கிற எல்லா சர்வரும், பிரேசில் சர்வரு, சிங்கப்பூர் சர்வரு, ஏன் ஆப்பிரிக்கா சர்வரு கூட ஃப்ரீன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம சர்வருக்கு இது ஃப்ரீ தான், கவலைப்படாதீங்க, 100% ஃப்ரீ. ஆனால் அந்த பெட்டுக்கு நீங்கள் டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஓசியில் எடுத்துக்கிட்டு ஓசியில் இது கூட வரும், அப்படியே வச்சுட்டு ஜாலி பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயமா நம்மளுக்கு இன்னொன்று தரான். ஸோ நியூ இயர் அன்னைக்கு, அதாவது நியூ இயர் அன்னைக்கு பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வவுச்சர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஒரு என்னடா அதே அப்படியே பச்சை பச்சை
இருக்கிறியா, ஓ பச்சை ஸ்கின்னு ஒன்று தரான், ஓகே அந்த சிபா பெட்டுக்கு ஒரு ஸ்கின்னு தரோம், அப்புறமேட்டு அந்த ஒரு அஞ்சு வவுச்சர் தரோம். இது ஜஸ்ட் லாகின் பண்ண ரிவார்டு தான், பட் நம்மளுக்கு எகச்சக்கமான ரிவார்டு இருக்குது ஓகேங்களா. நியூ இயர்லேருந்து, அதாவது நியூ இயர் அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் அந்த ரிவார்டு என்னென்ன, அதாவது அந்த ஈவெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதில் ஒரு ஈவெண்ட்டு வேறு லெவலுக்கான எதிர்பார்க்காத ஒரு ஈவெண்ட்டு. அப்படி என்னடா ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமா அந்த ஃப்ரீ பெட் ஓகேங்களா. ஸோ இந்த புது பெட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு வந்து வரப்போதான்னு தெரில, இல்லை நியூ இயர் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நியூ இயர் அன்னைக்கு, பட் இது ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட்டாக டாஸ்க் வச்சு தான் முடிக்கப்பான்னு நினைக்கிறேன். ஒரே நல்ல கிடையாது, நியூ இயர் அன்னைக்கு கிடைக்காது மக்களே, பட் நியூ இயர்லேருந்து இந்த ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் எல்லாமே ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு ஷாக் ஆகின நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அடுடா என்னடா இது மேலே ஃபஸ்ட் லைட் போஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக மக்களே இது சூப்பர் ஸ்பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின் விட போகிறோம் நம்மளுக்கு நியூ இயர் அன்னைக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பின்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைட் பாஸ் பண்டில் கிடைக்க போகிறது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் பின்னாடி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத ஓவராலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஷோ மேட்ச் அப்படின்னு சொல்லி, அதாவது சும்மா ஒரு 2021 ஃபஸ்ட்டு மேட்சாக நீங்கள் போகணுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரிவார்ட் தரலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ பெட்டு தரலாம். ஸோ மூணாவது விஷயமா என்னென்னா சூப்பர் ஸ்பின், இதுதான் ஹைலைட்டு. அப்புறம் நாலாவது விஷயம் நியூ மேப் வருது. அப்புறம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த லாகின் ரிவார்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டும் அந்த அஞ்சு வவுச்சரும் கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, அதுதான் லாஸ்ட்டாக இருக்குது ஓகே. இப்போ நம்ம அந்த சூப்பர் ஸ்பின்னோட ஒரு சின்ன ஐடியா பார்த்துடலாம், அதாவது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டக்குன்னு மைண்ட் செட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயலில் தான் போகும். அதாவது இந்த ஓல்டு எலைட் பாஸ் ராயல் வந்துச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு எப்பயோ, அந்த இதுக்கு தான் கண்டிப்பாக நிறையோட மைண்டு போகும். பட் நம்மளுக்கு இந்த வாட்டி அப்படி வரப்போகிறதே கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டி அந்த சூப்பர் ஸ்பின் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதில் வந்து ஒரு நாலஞ்சு ரிவார்டு தான் இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட் எலைட் பாஸ் கொடுத்துருக்கான், ஸோ மற்ற எலைட் பாஸ் எதுவுமே கொடுக்கல. எனக்கு என்ன டவுட்னா, ஸோ அதில் ஃபஸ்ட் எலைட் பாஸும் அவன் கொடுத்த லைட் பாஸும் தான் வருமா, இல்லை ஃபஸ்ட் எலைட் பாஸ்லேருந்து அவன் கொடுத்த லைட் பாஸ் வரைக்கும் ஃபுல்லாக கண்டிப்பாக எல்லா லைட் பாஸும் வருமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் மேபி ஃபஸ்ட் எலைட் பாஸ் வரத்துக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் எலைட் பாஸ் ஃபோட்டோ தான் அந்த இடத்துல போட்டிருக்கான். மேபி நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்பின், சூப்பர் ஸ்பின்னாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லக்கி ராயல் மாதிரி வரும் மக்களே ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு மாதிரி ஸ்பின் பண்ணுற மாதிரி கூட ரவுண்டாக ஸ்பின் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர கூட வாய்ப்பு இருக்குது. சரியா கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியல, ஓகே ரைட்டே கண்டிப்பாக அது வரும், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வேறு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லெஜெண்ட்ரிகன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தர மக்களே. ஸோ 2021 லெஜெண்ட்ரிகன் ஸ்கின்னோட ஃப்ரீயாக தர ஆரம்பிக்கிறோம். ஸோ 2021 மாதம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாக ஒரு லெஜெண்ட்ரிகன் ஸ்கின்லாம் தரோம். 12 நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கின் தரோம் ஓகேங்களா. ஸோ 1st, அதாவது January 1st January 12 வரைக்கும் இந்த ஈவெண்ட்டு டெய்லியும் ஒரு ஒரு ஸ்கின்னும் அவன் ஃப்ரீயாக தான் தரான். ஸோ ஓகேங்களா, மொத்தம் 12 ஸ்கின் ஃப்ரீயாக தரான். பட் இது ட்ரைலராக தருவானா இல்லை பர்மனெண்ட்டாக தருவானா அப்படின்றது தான் இது வரைக்குமே இருக்கிற எனக்கு டவுட் ஓகேங்களா. உங்களுக்கும் அதுதான் டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், சத்தியமாக அதுதான் எனக்கும் டவுட்டு. அதனால் இது எனக்கு சரியா, அது என்னது சரியாக சொல்ல தெரியல ஓகேங்களா. மேபி இது ட்ரைலராக தான் இருக்கும், அதாவது எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தருவான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கின் ஃப்ரீயாக, அதுக்கு மேலே பெர்மனெண்ட்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை மக்களே. ஸோ ஜஸ்ட் ஒரு நாள் ஃப்ரீயாக தருவான் ஸ்கின்னே, அதுக்கு மேலே மறைஞ்சு போயிடும் அவ்வளோதான் ஓகே ரைட்டு. இப்போ நம்ம ஒரு சோதனைக்குள்ளே போக போயிடும் என்னடா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்டிங் பசில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு மக்களே. இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்னடா ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கண்ணை உத்து பார்த்தா, அடா பாவிடே பாண்டிசேகர் நீ இங்கே இருக்கியாடா ஓகே. அதாவது நம்ம பயபுள்ள பாண்டிசேகர் பார்த்துக்கோங்க, இவன் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்தான் நம்ம சர்வருக்கு. மற்ற சர்வர் பார்த்தீங்களா என்ன பாடுபடுத்திருக்கான் பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஈவெண்ட்டில் விட்டு வேற லெவல் ராகரி நானி, இந்த பண்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக வாங்குறதுக்கே அப்படி எப்படின்னு நினச்சோம், அங்கே போய் டைமண்டில் போய் விட்டியடா அவங்களாம் பாவண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஓகே ரைட் மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்பின் வந்து எப்படி வரும் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுத்துட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்மான்றத ஒரு மேட்டரையும் நான் இந்த வீடியோவில் சொல்லி விரும்புகிறேன். அதாவது இப்போதைக்கு இது நம்ம அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட்டை வந்து போடலை, பட் இதில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக மேட்ச் ஆகுது நம்ம, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அந்த லாகின் பண்ணால் அந்த வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த போஸ்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டில் இருக்கிற என்னென்ன இருக்குதோ அத்தனையும் நம்மளுக்கும் வரும் அப்படின்னு
அப்படின்றத நம்பிக்கையோட சொல்கிறோம் மக்களே. பார்க்கலாம் அவனும் நம்பிக்கையோட விடுவானா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்பிக்கையோட சொல்கிறேன், நம்பிக்கையோட விடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு நியூ இயர் வேறு லெவலுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ இயர்ன்றது உலக பொருளாக எல்லா நாட்டிலையும் கொண்டாடுறது தான். கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இங்கேயும் அந்த மாதிரி பண்ணி ஆகணும். ஏன்னா கிறிஸ்மஸ்லேயே நிறையா ஈவெண்ட்டை ஏமாற்றிட்டான் நம்ம சர்வருக்கே. பட் நியூ இயருக்கு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற உலக நாடு எல்லாமே நியூ இயர்லாம் கொண்டாடுவாங்க, நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே கொண்டாடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயபுள்ள ஏமாத்தனா அப்படியே வளர்த்தா செஞ்சு விட்டலாம் அவனை, விடுங்க ஓகே ரைட்டு. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கே பார்த்தீங்கன்னா எக்காச்சகமான இது விட்டுருந்தான் மற்ற சிறுவருக்கு, பட் நம்ம சிறுவர் கூடல. ஸோ நான் அப்செட் பண்ணிக்கிறேன், நம்ம அவ்வளோக்கும் கொண்டாட மாட்டோம், அதனால தான் விடலன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், இந்த பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம், பாய்.